இலங்கையில் அரசுக்கு எதிராக மக்கள் நடத்தி வந்த போராட்டம் திங்களன்று ஆளுங்கட்சியினரின் தாக்குதலுக்கு பிறகு வன்முறையாக மாறியது. ஆளுங்கட்சியினரின் வீடுகள், வாகனங்கள், கடைகள் தாக்கப்பட்டன. நிட்டம்புவ நகரில் ஆளுங்கட்சி எம்பி அமரகீர்த்தி காரில் வந்தபோது போராட்டக்காரர்கள் சூழ்ந்து தாக்கினர். தற்காத்துக் கொள்ள எம்பி துப்பாக்கியால் சுட்டார். இதில் ஒருவர் இறந்தார். அங்கிருந்த ஒரு கட்டடத்தில் தஞ்சமடைந்த எம்பி அங்கு இறந்து கிடந்தார். மக்களிடம் சிக்கினால் கொன்று விடுவார்கள் என்று தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஆனால் அவர் துப்பாக்கியால் சுட்டு இறக்கவில்லை, அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அவரது உடலில் துப்பாக்கி சூடு காயங்கள் இல்லை, மாறாக அடிப்பட்ட காயங்கள், எலும்பு முறிவுகள், உள் இரத்தப்போக்கு இருந்ததாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.